வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நீங்க பார்க்க போறது கிராமத்து நாட்டு வைத்தியத்துல இஞ்சி கசாயம். அதுக்கு தேவையான பொருள் இஞ்சி, மஞ்சப்பொடி, ஓமம், மிளகு, எலுமிச்சம்பழம், ஜீரகம், பனங்கழுக்கண்டு. இப்போ வந்து இஞ்சி, இஞ்சியை வந்து இது மாதிரிக்க பட்டையோடு இருக்கிற இஞ்சியை நம்ம என்ன பண்ணணும், இப்படி பட்டையை வந்து இப்படி சீவிடணும். பட்டையோடு போட்டு நீங்கள் வந்து அரைச்சிராதிய, இப்படி பட்டையை சீவிடணும். இந்த மாதிரி பார்த்தீங்களா, இந்த மாதிரி சீவிடணும். இந்த மாதிரி சீவி வச்சுருக்கேன், ஒரு கட்டை வரல் தண்டி சீவி வச்சுருக்கேன், அது போட்டிருக்கேன். அதே மாதிரி ஜீரகம் வந்து ஒரு ஸ்பூனு, அது ஒரு ஸ்பூன்னா கொஞ்சமாக தான் இருக்கும், ஒரு ஸ்பூனு. அதே மாதிரிக்க ஓமம் ஒரு ஸ்பூனு. வீட்டிலையே வைத்தியத்தை வச்சுக்கிட்டு ஏன் அலையிறீங்க? அது மாதிரிக்க மிளகு வந்து ஒரு பத்து மிளகு, அது போதும். அதுக்கு மேலே போட வேணாம், ரொம்ப காரமாக இருக்கும். இதையே மூணையும் நான் நச்சு நச்சுன்னு தட்டிட்டு வரேன். சும்மா லேசாக தட்டுனா போதும், முழுசாக போட வேணாம். அப்படியே சும்மா லேசாக உடைச்சா போதும், ஒன்று ரெண்டாக உடைச்சா போதும். இப்போ இதிலையே இந்த இஞ்சியை வச்சு நல்லா தட்டிடணும், அவ்வளோதான். ஏன்னா முழுசாக போட்டோம்னா அது வந்து வேகிறது சாறு வரத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அடுப்பா பற்ற வைக்கிறேன், ரொம்ப சிம்பிளானதான் தட்டி வச்சு. வந்த இந்த மாதிரி பெரிய கிளாஸில் உங்களுக்கு தேவையான, இப்போ நாலஞ்சு பேர் இருந்தாக்க ரெண்டு கிளாஸ் ஊற்றிங்க. இப்போ ரெண்டு கிளாஸ் ஊற்றுறேன், ரெண்டு கிளாஸ் ஊற்றி இந்த தட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் வந்து மிளகு, சீரகம், இஞ்சி, ஓமம் இதை நான் நச்சு பிச்சு நச்சுப்பட்டு தட்டி வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு அம்மி இல்லைனாக்கா மிஷினில் போட்டு இப்படி நச்சு பிச்சுன்னு தட்டிங்க போதும், போட்டு அதில் வேக விடணும். வீட்டிலையே நம்ம கிச்சன்லேயே வச்சுக்கிட்டு ஏன் கடந்து அலையணும்? இதிலே வந்து இந்த சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். மஞ்சப்பொடி, அவ்வளோதான். மஞ்சப்பொடியை போட்டு கட்டியாக இருக்கும், அப்படி ஒரு கலக்கு கலக்கு விட்டுங்க. அது நல்லா ஒரு கிளாஸ் வர்ற மாதிரிக்கு நல்லா வற்றணும். ஏன்னா மஞ்சப்பொடி வந்து கெட்ட கிருமி நம்ம உடம்புல இருந்தால் அதை அழிச்சிரும். மிளகு வந்து நெஞ்சில் கட்டிக்கிற சளியை பூரா கரைச்சி விட்டுடும். இப்போ வந்து நல்லா கொதிக்குது, நல்லா சுண்டிருச்சு. இது வந்து பனங்கழுக்கட்டு, நமக்கு இனிப்பு குழந்தைகளெல்லாம் குடிக்கிறப்ப இனிப்பாக இருந்தால் தான் நல்லா சாப்பிடுவாங்க. அதனால் ரெண்டு ஸ்பூனு நான் பனங்கழுக்கண்டு போடுறேன். இப்போ சுண்டிருச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இதை கொஞ்சம் வடிகட்டிக்கிறேன். கொஞ்சம் ஆறின பிறகு அப்புறமா நீங்கள் எலுமிச்சம்பழம் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து இதை ஆத்துறேன், நல்லா சூடோட ஊற்ற வேணாம். இப்போ அரை பழம்தான் வெட்டியிருக்க, இதில் வந்து சும்மா ஒரு அவ்வளோதான், அரை பழத்தில் காது ஊற்றினா போதும். ஏன்னா அது ஆறின பிறகுதான் எலுமிச்சம்பழத்தை ஊற்றணும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இஞ்சி கசாயம் ரெடி ஆயிருச்சு, நான் கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்குறேன். ஆஹா, சூப்பராக இருக்குது. இன்னைக்கு நீங்கள் பார்த்தது கிராமத்து நாட்டு வைத்தியத்தில் இஞ்சி கசாயம் எப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ வந்து
உலகமே தலைகீழ கிடக்குது, நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும். இது வந்து நம்ம வீட்டில் கிச்சனில் உள்ள பொருள் தான், நீங்கள் போய் வெளியில் போய் இதுக்காக மெனக்கட்டு வாங்க போகிறதில்ல. இஞ்சி வந்து நல்ல ஜீரண சக்தி ஆகும், அதே மாதிரி மிளகு இந்த நெஞ்சில் இருக்கிற சளியை பூரா அறுத்து விட்டுடும், சளியை பூரா கொண்டாந்துடும். மஞ்சப்பொடி அது உங்களுக்கு சொல்லவே வேணாம், கெட்ட கிருமிகளை பூரா அதை அழிச்சிரும். ஓமமும் நல்ல சளியை பூரா கொண்டு வந்துடும். பனங்கள் கண்டு அதை விட நல்லது, தொண்டையில் கரகரகரன்னு இருக்கு பாருங்க, அது பூரா அதை அழிச்சிரும். ஜீரகமும் நல்ல ஜீரண சக்தி ஆகும். எல்லாமே இதில் இருக்கிற பொருள், எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருள், எல்லாமே நம்ம உடம்பை வந்து ஆரோக்கியமாக வைக்கிற பொருள்கள். நமக்கு நிறைய எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். இதை நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், தினமும் நச்சு நச்சு நச்சுன்னு திம்பராக பாருங்கள், திம்மல் வராது. இது மாதிரிக்க காலையிலையும் சாயந்தரமும், நைட்டு தூங்க போக்குள்ள ஒரு கிளாஸு, காலையில் எந்திரிச்சோன்னா ஒரு கிளாஸ் குடிச்சிங்கனாக்கா எந்த ஒரு நோயும் நம்மக்கிட்ட வரவே வராது. நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும்னா நம்ம வீட்டில் வச்சிருக்கிற பொருளை வச்சே நம்ம உடம்பை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம வழிவகுத்துக்கலாம். இது அந்த காரமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இருக்கும், குழந்தைகளை குடிக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக தான் பனங்கல்கண்டு போட்டிருக்கேன். அந்த பனங்கல்கண்டு சாப்பிட்டாங்கன்னா நல்லா ஜூஸ் மாதிரி இருக்கும், நல்லா குடிப்பாங்க. பெரிய ஆளுக்கு வந்து சின்ன பிள்ளை வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம். நம்ம கை வைத்தியம்தான் நம்மளை காப்பாற்றும். இன்றைக்கி நீங்கள் பார்த்தது கிராமத்து நாட்டு வைத்தியத்தில் இஞ்சி கஷாயம் எப்படின்ட்டு உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கிராமத்து வைத்தியத்தோட உங்களை அனைவரையும் வந்து சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி மதுரை ஆறு சரோஜம்மா சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.